வணக்கம். தமிழ் 9ஆம் வகுப்பு இயல் 6 அவற்றில் கற்கண்டு பகுதியில் உள்ள இலக்கணம் புணர்ச்சி என்ற பகுதியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? இப்போ புணர்ச்சினா என்னடா அப்படிங்கிறது பார்க்கலாம். இரண்டு சொற்கள் ஒன்றோடு ஒன்று சேர்தல். புணர்ச்சி என்பது சேர்தல், இணைதல் என்பது பொருள். புணர்ச்சி என்பதற்கு என்ன பெயர்? புணர்தல். புணர்தல்னா சேர்தல், இணைதல் அப்படின்னு. இந்த இடத்துல புணர்ச்சி எவ்வகையில் நமக்கு பயன்படுகிறது, எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, புணர்ச்சி என்பது இரண்டு சொற்களுக்கு இடையில் நிகழ்வது. புணர்ச்சியின் நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் சேர்வதால் ஏற்படும் மாற்றத்தையே என்னன்னு சொல்றோம், புணர்ச்சி என்கிறோம். புணர்ச்சி என்பது இரண்டு சொற்களுக்கு இடையில் நிகழ்வது. இரண்டு சொற்களுக்கு அப்படிங்கும் போது பார்த்தோம்னா, ஒரு சொற்களை எடுக்கும் பொழுது அதை பிரித்து எழுதுக அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? நிறையா பார்த்தோம் அப்படின்னா, 6th, 7th, 5th எல்லாம் பார்த்தோம்னா, ஒரு சொற்களை கொடுத்து பிரித்து எழுதுகன்னு கொடுத்துருப்பாங்க, நீ எழுதியிருப்ப. அதுபோல இரண்டு சொற்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய நிகழ்வை பற்றி கூறுவது தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, புணர்ச்சி. அந்த இரண்டு சொற்களை எப்படி சொல்றோம் அப்படின்னா, முதலில் வரக்கூடிய சொற்களை நிலைமொழி என்றும், பின்பாக வந்து சேரக்கூடிய சொற்களை வருமொழி என்றும் பிரிக்கிறோம். நிலைமொழி, வருமொழி அப்படிங்கிறது. நிலைத்து நிற்கக்கூடிய மொழியை நிலைமொழி என்றும், வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய மொழிகளை வருமொழி என்றும் கூறப்படுகிறது. இதுல என்ன அப்படிங்கும் போது பாருங்க, சான்று தமிழ் கூட்டல் அழகு. தமிழ் கூட்டல் அழகு அப்படிங்கும் பொழுது இதை எப்படி பிரிக்கிறோம்? தமிழ் கூட்டல் அழகு, தமிழ் அழகு அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். இந்த முதலில் இருக்கக்கூடியதை என்ன மொழின்னு சொல்றோம்? நிலை மொழின்னு சொல்றோம். வருமொழியில் வந்து சேரக்கூடிய மொழியை என்னன்னு சொல்றோம்? வருமொழின்னு சொல்றோம். நிலைமொழியினுடைய ஈற்று எழுத்தும் வருமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் சேர்ந்து புணர்வதை தான் என்னன்னு சொல்றோம்? புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லப்படணும்னா, நீ இப்ப கழுத்துல போட்டிருக்கீ இல்லையா, அந்த செயின் அந்து போச்சு, அதை நம்ம என்ன செய்யறோம்? ஒரு பத்த வைக்கிற இடத்துல கொண்டே கொடுக்குறோம். என்ன செய்வாங்க அப்படின்னா, அறுபட்ட இரு முனைகளையும் என்ன செய்வாங்க? ஒன்றாக சேர்ப்பாங்க. பார்த்திருக்கியா இல்லையா? அப்போ அந்த எல்லாத்தையும் அவங்க பத்த வைக்கல, எதை மட்டும் அப்படின்னா, இரண்டு பக்கங்களில் உடைய அறுபட்ட அந்த சங்கிலியை மட்டும் என்ன செய்யறாங்க? இணைக்கிறாங்க. அதுபோல இந்த இரு சொற்களுக்கு இடையில் உள்ள நிலைமொழியில் உள்ள முதல் நிலை இரு சொற்களில் நிலைமொழியில் உள்ள ஈற்றெழுத்தும் வருமொழியில் உள்ள முதல் எழுத்தையும் இணைத்து அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் என்னன்னு சொல்றோம்? புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? புணர்ச்சி அப்படிங்கும்போது நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் சேர்ந்து புணர்வதை தான் என்னன்னு சொல்றோம்? புணர்ச்சி என்கிறோம். இதுல நான் சொன்னேன் இல்லையா, புணரும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது. புணரும் பொழுது மாற்றங்கள் ரெண்டு வகைப்படுத்தலாம். ஒன்னு இயல்பு புணர்ச்சி, இன்னொன்னு விகார புணர்ச்சி. புணர்ச்சி எத்தனை வகைப்படுத்துறோம்? ரெண்டு வகைப்படுத்துறோம். ஒன்று என்னது? இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு பார்க்கணும். அதற்கு முன்பாக புணர்மொழியினுடைய இயல்பு. புணரும் பொழுது எழுத்து வகைகளால் சொற்கள் நான்கு வகைப்படுத்துகிறது. ஒன்று உயிர் ஈறு, மெய் ஈறு, உயிர் முதல், மெய் முதல் என இதை எத்தனை வகையாக பிரிக்கிறோம்? நான்கு வகையாக பிரிக்கிறோம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, உயிர் ஈறு, மெய் ஈறு, உயிர் முதல், மெய் முதல். நான் சொன்னேன் நிலைமொழியில் இருக்கக்கூடிய எழுத்து ஈறு, வருமொழியில் இருக்கக்கூடிய எழுத்து முதல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை தான் அந்த எழுத்து வகையால் எத்தனை வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னா, நான்கு வகையாக பிரிக்கிறோம். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, கலை கூட்டல் அழகு, கலை அழகு அப்படின்னு சேர்க்குறோம். அப்போ கலை அப்படிங்கும்போது பாருங்க, இல்லு கூட்டல் ஐ, ஐ என்ற எழுத்து ஈரெழுத்தாக வருகிறது. ஐ என்பது உயிரெழுத்து, அதான் உயிர் ஈறு அப்படின்னு சொல்கிறோம். மண் கூட்டல் குடம், மண் குடம் அப்படின்னு சொல்கிறோம். மண் குடம் அப்படிங்கும் போது பார்த்தோம்னா, இன் என்ற எழுத்து என்னது? மெய் ஈறு. இப்போ புரியுதுங்களா? உயிர் ஈறுனா உயிரை ஈராக உடைய எழுத்து தான் உயிர் ஈறு, மெய் ஈறுனா மெய்யை ஈராக உடைய எழுத்து தான் மெய் ஈறுன்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்க, உயிர் முதல். உயிர் முதல்ங்கிற எதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வருமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தை தான் என்னன்னு சொல்றோம்? என்னன்னு சொல்றோம்? முதல் எழுத்துன்னு சொல்றோம். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, வாழை கூட்டல் இலை.
இலை என்ற ஈ என்ற எழுத்து என்னன்னா உயிர் முதல் அப்படின்னு சொல்றோம். வாழை குட்டல் மரம் மாவை எப்படி பிரிப்ப, இம்மு குட்டல் ஆன்னு பிரிப்போம். அப்ப இம் என்ற எழுத்து என்னது, மெய் முதல் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? இப்போ என்ன நாலு வகைப்படும்னு சொன்னோம். ஒன்று உயிரீரு, மெய்யீரு, உயிர் முதல், மெய் முதல். எதை எழுத்தின் வகைகளால் இது எத்தனை வகைப்படும், நாலு வகைப்படும்னு சொன்னோம். அடுத்தபடியாக மேலும் புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்து, வறுமொழி முதல் எழுத்து அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னா நான்கு வகையாக பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னு பாருங்க. உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய் என எத்தனை வகையாக பிரிக்கிறோம், நான்கு வகையாக பிரிக்கிறோம். உயிரெழுத்துனா உனக்கு என்னன்னு தெரியும். நிலைமொழியில் உள்ள என்னது ஈற்றெழுத்து உயிரெழுத்தா இருக்கும். வறுமொழியில் உள்ள முதல் எழுத்து உயிரெழுத்தா இருக்கும். அதுதான் உயிர் முன் உயிர் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இப்போ பாருங்க, மணி கூட்டல் அடி. மணி எப்படி, நீ எப்படி பிரிப்போம், இன்னு கூட்டல் ஈன்னு பிரிப்போம். அப்ப ஈ என்பது உயிரெழுத்து, ஆ என்பது உயிரெழுத்து. இதுதான் என்னது, மணி அடி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, பனி கூட்டல் காற்று, பனிக்காற்று. அப்ப பனி நீ எப்படி பிரிக்கிறோம், இன்னு கூட்டல் ஈன்னு பிரிக்கிறோம். காவ இக்கு கூட்டல் ஆன்னு பிரிக்கிறோம். அப்ப ஈ என்பது உயிரெழுத்து, இக்கு என்பது மெய்யெழுத்து. ஆக உயிர் முன் மெய் அப்படிங்கிறத இங்கு கூறப்படுகிறது. அடுத்தது மெய் முன் உயிர், ஆள் கூட்டல் இலை, ஆளிலை. ஆள் இல் என்பது மெய்யெழுத்து, ஈ என்பது உயிரெழுத்து. இல் என்பது என்னது, மெய்யெழுத்து. ஈ என்பது என்ன எழுத்து, உயிரெழுத்து. அப்ப மெய் முன் உயிர் அப்படின்னு சொல்லுவோம். மெய் முன் மெய் அப்படிங்கும் பொழுது இம் என்ற மெய்யெழுத்து, நிலைமொழியில பாருங்க இம் என்ற எழுத்து இருக்குது இல்லையா, அந்த இம் என்ற மெய்யெழுத்து. வறுமொழியில கீயே பிரிங்க, இக்கு கூட்டல் ஈ. அப்ப அந்த இக்குங்கிறது மெய்யெழுத்து, மெய் முன் மெய். அப்போ என்னது, நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வறுமொழியினுடைய முதல் எழுத்தையும் வைத்து இதை எத்தனை வகையா பிரிக்கிறோம், நான்கு வகையாக பிரிக்கிறோம். அடுத்தபடியாக புணர்ச்சினா நான் எத்தனை வகைன்னு சொன்னோம், இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கோம் இல்லையா. இயல்பு புணர்ச்சினா என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா, இயல்பு புணர்ச்சி என்பது நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் சேரும் பொழுது எவ்வித மாற்றமும் இல்லாமல் வருவது. அதுதான் என்னது, இயல்பு புணர்ச்சி எனப்படும். எந்த வித மாற்றமுமே இருக்காது, அதுதான் என்னது, இயல்பு புணர்ச்சி. பாருங்க, எடுத்துக்காட்டாக சொல்றோம், வாழை கூட்டல் மரம், வாழை மரம். ஏதாவது மாற்றம் இருக்கா, மாற்றம் இருக்காது. செடி கூட்டல் கொடி, செடி கொடி. மண் கூட்டல் மலை, மண்மலை அப்படிங்கிறது. இது எப்படிடா, உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, ஒரு பாத்திரத்துல தண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கோ. அந்த பாத்திரத்துல முத நாள் நைட்டு வைக்கிறோம், மறுநாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா என்னவா இருக்கும், அது அப்படியே தான் இருக்கும். எந்த வித நிலையில இருந்தும் அது மாறவே மாறாது. எவ்வளவு தூரம் தண்ணி வைக்கிறோமோ அந்த தண்ணி அப்படியே இருக்கும் இல்லையா, அதுதான் இயல்பு புணர்ச்சி. அது எந்த வித மாற்றமும் இருக்காது. இப்ப புரியுதுங்களா, இயல்பு புணர்ச்சி என்பது நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் பொழுது எவ்வித மாற்றமும் இல்லாதது தான் என்னது, இயல்பு புணர்ச்சி எனப்படும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படும். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும், மூன்று வகைப்படும். ஒன்று தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படிங்கிறத இந்த விகார புணர்ச்சி எத்தனை வகையாக பிரிக்கிறோம், மூன்று வகையாக பிரிக்கிறோம். இப்போ தோன்றல்னா என்னடா அப்படின்னா, நீ தண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னலையா பாத்திரத்தை, அந்த பாத்திரத்து இருக்க தண்ணியை நான் என்ன செய்கிறேன், ஒரு சின்ன விதை போட்டு அதில் அந்த தண்ணியை தொளிச்சு வைக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகும், நாளைக்கு இன்னைக்கு நான் தொளிக்கிறேன், நாளைக்கு என்ன ஆகும், மேலே லைட்டாக ஒரு துளிர் வருமா இல்லையா. அப்போது ஒரு துளிர் வருவதற்கான தோன்றல் நிகழ்வு இருப்பது தான், அதுதான் தோன்றல். புதிதாக ஒரு எழுத்து தோன்றுதல். புரியுதுங்களா, புதிதாக ஒரு எழுத்து தோன்றுதல். இப்போ அதுவாகவே இருக்கட்டும், ஒரு செடியில் தண்ணி ஊற்றிக்கிட்டே வர சில நாள் என்னாகும், சில நாள் கழித்து அது பூ மலரும். என்னது, புதிதாக ஒன்று தோன்றுகிறதா இல்லையா. அப்போ புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவதற்கு பேர் தான் தோன்றல் அப்படிங்கிறது. திரிதல், திரிதல்னா என்னடாக்கண்ணா அப்படின்னா,
இப்போ நீ அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணியை உன்னுடைய குளிர்சாதன பெட்டிக்கு உள்ளே போட்டுரு. ஃப்ரீசர்னு சொன்னோம் இல்லையா, அதுக்குள்ளே போட்டுட்டோன்னா கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா எப்படா இருக்கும் கண்ணா அப்படின்னா, அது தண்ணியிலேருந்து என்னவா மாறிடும், ஐஸ் கட்டியாக மாறிடும். அப்போ என்னது, ஒரு பொருள் இருந்து இன்னொரு பொருளாக மாறிடும். இது போல் திரிதல் என்ற நிகழ்வு இங்கே எப்படி நடக்குது அப்படின்னா, ஓர் எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்தாக மாறுவதற்கு பெயர் தான் என்னது, திரிதல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கெடுதல். கெடுதல் அப்படிங்கும்போது பார்த்தோம்னா என்ன ஆகுது, இப்போ தண்ணி வச்சுருக்கோம், ரொம்ப நாள் தண்ணியை வச்சுருக்கோம், அந்த பாத்திரம் எதுவாகிடும் அப்படின்னு லைட்டாக அதை கழுவிட்டு தண்ணியோட என்ன செய்கிறோம், அதை கொண்டு வெயிலில் வைக்கிறோம். லைட்டாக தண்ணியோட கொண்டு வெயிலில் வைக்கிறோம். அப்போ அந்த தண்ணி என்னாகும், என்னாகும் அப்படின்னா காஞ்சிரு அந்த தண்ணியெல்லாம் வற்றி போயிடும். இது என்னாகும், ஒட்டு மொத்தமாக அந்த தண்ணியே இல்லாமல் மாத்திருமா இல்லையா, அதுதான் என்னது, கெடுதல். அதுதான் என்னது, கெடுதல். ஒரு எழுத்து கெட்டு விடுதல், ஒரு எழுத்து என்ன ஆயிரும், அப்படியே கெட்டு போயிடும், அது என்ன ஆயிரும், மறைஞ்சிரும். அதுதான் என்னது, கெடுதல் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா, தோன்றல் திரிதல் கெடுதல், தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படிங்கிறது இதில் கூறப்படுகிறது. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும், மூன்று வகைப்படும். ஒன்று தோன்றல், ரெண்டு திரிதல், மூன்று கெடுதல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னலாம் மாற்றங்கள் இருக்குன்னு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். நுழைவு கூட்டல் தேர்வு, நுழைவு தேர்வு. இதில் என்னடா தோன்றியிருக்கு அப்படின்னா, நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது இத் என்ற எழுத்து என்ன செய்து புதிதாக தோன்றியிருக்கிறது, அதுதான் எனது தோன்றல். பல் கூட்டல் பசை, பற்பசை. அதில் இல் என்ற எழுத்து என்னவாக மாறியிருக்கு, இர்ராக மாறியிருக்கு. அப்படி மாறினார் என்றால் அது திரிதல், அது என்னது, திரிதல் நிகழ்வு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். புறங்கூட்டல் நானூறு, புறநானூறு. அந்த புறத்தில் உள்ள இம் என்ற எழுத்து என்ன ஆயிடுச்சு, கெடுகிறது, அது மறைந்து விடுகிறது. அதுதான் என்னது, கெடுதல் அப்படிங்கிறது. புறனா நூறு அப்படின்னு சொல்கிறோம், புறனா நூறு அப்படின்னு சொல்கிறோம். அந்த இம் என்ற எழுத்து என்ன ஆயிடுது, மறைந்து விடுகிறது. அப்போ விகார புணர்ச்சியில் உள்ள மாற்றங்கள் உனக்கு தெரியுதா இல்லையா. சரி, அடுத்தது போகலாம். உயிரேற்று புணர்ச்சி, உயிரேற்று புணர்ச்சினா என்னடா அப்படின்னா, உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் என்ன செய்யும், வந்து சேரும், வந்து சேரும். என்னன்னா, நிலைமொழியிலையும் உயிரெழுத்து இருக்கு, வருமொழியிலையும் உயிரெழுத்து இருக்கு. அவ்வாறு வரும் பொழுது என்னாகுண்டா, அப்பொழுது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும். ஏன் சொற்கள் சேராது, இப்போ ஒரு மனித உடம்புன்னு வச்சுக்கவேன், இந்த உடம்புல உயிரும் இருக்கணும் உடலும் இருக்கணும், உண்மையா இல்லையா. உயிர் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆவி, உடல் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சடலம்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டும் இருந்தால் தான் என்னன்னு சொல்கிறோம், அதுக்கு பேர் என்னென்னா மனிதனாக பிறக்கப்படுகிறது. புரியுதுங்களா. அதுபோல் என்ன, நிலைமொழியிலையும் உயிரெழுத்து இருக்குது, வருமொழியிலையும் உயிரெழுத்து இருக்குது. அப்போ என்ன ஆகும், உயிரும் உயிரும் ஒன்றா சேரவே சேராது. அதுக்காக ஒரு புதிதாக ஒரு மெய்யெழுத்து வருவது தான் என்ன அப்படின்னா, உடன்படு மெய் என்கிறோம். புதிதாக ஒரு எழுத்து இடையே தோன்றுவதற்கு பேர் தான் என்ன அப்படின்னா, உடன்படு மெய் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புரியுதுங்களா. சரிடா, அடுத்தது பார்ப்போம். இப்போ உடன்படுமைனா என்னன்னு நம்ம பார்க்கலாம். மணி கூட்டல் அழகு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ மணி கூட்டல் ஈ கூட்டல் அழகு, அப்போ தான் என்னவாகும், மணி அழகுன்னு ஆகும். இதில் நிலைமொழியில் என்ன இருக்குது, இன்னு கூட்டல் ஈன்னு இருக்குது. வருமொழியில் என்ன இருக்குது, ஆ இருக்குது. அப்போ நிலைமொழியிலையும் உயிர், வருமொழியிலையும் உயிர் வந்தால் உயிரும் உயிரும் என்ன செய்யாது, சேராது. அந்த உயிரை சேர்ப்பதற்காக இடையில் வரக்கூடிய மெய்யெழுத்தை தான் என்னன்னு சொல்கிறோம், உடம்படு மெய் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மெய்யெழுத்து என்னடா அப்படின்னு பார்த்தோன்னா, இவ், இந்த இரண்டு எழுத்துக்கள் மட்டுமே வரும். புரியுதுங்களா. இப்போ உடம்படு மெய்னா என்னது, நிலைமொழியில் உயிரெழுத்தும் வருமொழியின் உயிரெழுத்தும் வந்தால் அதை இணைப்பதற்காக புதிதாக ஒரு எழுத்து தோன்றக்கூடியது தான் என்னன்னு சொல்கிறோம், உடன்படு மெய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நூறுப்பா அப்படின்னு சொல்லுவோம், இதுக்கு பேர் விதி. நாங்கள் நன்னூல் நூறுப்பான்னு சொல்லுவாங்க, நம்ம இதை விதிங்கிறத படித்தாகணும். கண்டிப்பாக இதை மனப்பாடம் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக மனப்பாடம் இல்லாமல் இதை எழுத முடியாது. புரியுதுங்களா. எப்படி மேக்ஸில் உனக்கு ஃபார்முலாலாம் படிக்கிறியோ அதுபோல் தமிழில் புணர்ச்சியில் இந்த
விதி படிச்சே ஆகணும். இந்த விதி என்ன செய்யணும்? படிச்சே ஆகணும். கவனிங்க, இஇஐ வலி யவும் ஏனைய உயிர் வலி வவும் ஏமுன் இவ் இருமையும் உயிர்வரின் உடம்படுமை ஒன்றாகும். உடன்படுமை ஒன்றாகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. புரியுதுங்களா? இஇஐ வலி யவும் ஏனைய உயிர் வலி வவும் ஏமுன் இவ் இருமையும் உயிர்வரின் உடன்படுமை ஒன்றாகும். என்ன மிஸ் இதற்கு மீனிங் அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா, இஇஐ இந்த மூணும் வந்துச்சுன்னா, நிலைமொழியில வந்துச்சுன்னா இடையில என்ன சேரும் அப்படின்னா, இ யா போட்டு புள்ளி வைக்கணும். புரியுதுங்களா? அந்த இ வரும். ஏனைய உயிர்வரின், ஏனைய உயிர்வரின்னா அ ஆ உ இந்த மாதிரி எழுத்துக்கள், அதை தவிர மற்ற எழுத்துக்கள் வந்தால் அந்த இடத்துல என்ன மிகும் அப்படின்னா இவ் தோன்றும். பாருங்க, இஇஐ அந்த இடத்துல இ தோன்றும். அ ஏ ஓ ஔ இந்த எழுத்துக்கு இடையில் இந்த எழுத்துக்கள் வந்தால் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த இடத்தில் இவ் தோன்றும். ஏ என்ற நெடில் எழுத்து வந்தால் இரண்டும் வரும். இடத்திற்கு ஏற்றார் போல நம்ம என்ன செய்யணும், இரண்டு எழுத்துக்களையும் மாற்றி எழுதுதல் வேண்டும். ஈயும் வரும் இவ்வும் வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓடையோரம், ஓடை கூட்டல் ஓரம். இதுல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நிலைமொழியில எட்டு கூட்டல் ஐ என்ற எழுத்து வருகிறது. ஐ வந்தால் என்ன விதி பயன்படுத்துவ? இஇஐ வலி யவும் என்ற விதிப்படி ஓடை கூட்டல் இ கூட்டல் ஓரம் ஓடையோரம் என ஆயிற்று. இப்படிதான்ப்பா எழுதணும். இதற்கு இரண்டு மதிப்பெண் உடையது. எத்தனை மதிப்பெண்? இரண்டு மதிப்பெண் அப்படிங்கிறத நீ நான் வச்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த இது மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இது உபயோகமாக இருக்கும். இஇஐ வலி யவும் என்ற விதிப்படி ஓடை இ ஓடை கூட்டல் இ கூட்டல் ஓரம் ஓடையோரம் என ஆயிற்று. குற்றியலுகர புணர்ச்சி, தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வலினமைகள் ஏறிய உகரம் தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒழிக்கும். அவ்வாறு குறைந்து ஒழிக்கக்கூடிய உகரத்திற்கு பேர் தான் என்னது அப்படின்னா குற்றியலுகரம்னு சொல்றோம். குற்றியலுகரம்னா என்னடா அப்படின்னா, வலின எழுத்துக்கள் படிச்சிருக்கோம் இல்லையா, கசட டபர வலியில எழுத்துக்கள் படிச்சிருக்கோம் இல்லையா, அதுல உகரம் சேர்ந்து வருதல். இக்கு குட்டல் ஊ கு, இச்சு குட்டல் ஊ சு அப்படின்னு சொல்றோம். இந்த ஆறு எழுத்தின் மேல் உகரம் சேர்ந்து வரும் பொழுது அதை என்னன்னு சொல்றோம், குற்றிய லுகரம்னு சொல்றோம். குசுடு துபுரு அப்படிங்கிறது தான் இதனுடைய எழுத்து. இந்த எழுத்து சொற்களை நம்ம உச்சரிக்கும் பொழுது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒழிக்கிறது. இதான் என்னன்னு சொல்றோம், குற்றிய லுகரம். குற்றியலுகர புணர்ச்சியினுடைய வகைகள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா, குற்றியலுகர புணர்ச்சி ஆறு வகைப்படும். அதுல ஒன்று என்ன அப்படின்னு பாருங்க, வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம்னு இதை பிரிச்சிருக்கோம். இப்ப வன்தொடர் குற்றியலுகரம்னா என்ன அப்படின்னா, கசட தபர. அப்ப குற்றியலுகரத்திற்கு பக்கத்தில் கசட டபர என்ற எழுத்து வந்தால் அது என்னது, வன்தொடர் குற்றியலுகரம்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, மென் தொடர் குற்றியலுகரம். மென் எழுத்துக்கள் என்னன்னு படிச்சிருக்கோம், நமன. இதுல பாருங்க, குற்றியலுகரத்திற்கு பக்கத்தில் என்ன வந்திருக்கு, இஞ்சி எழுத்து வந்திருக்கு. அது போல மெல்லெழுத்துக்கள் வந்ததுனால இது என்னது, மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். இடைத்தொடர் குற்றியலுகரம், இடை எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவோம், எரல வளல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எரல வளல இரு அந்த குற்றியலுகரத்திற்கு என்னது, அடுத்தபடியாக இர் என்ற இடையெழுத்து வருகிறது. அதனால இது என்னது, இடைத்தொடர் குற்றியலுகரம்னு சொல்றோம். அடுத்தது உயிர் தொடர் குற்றியலுகரம். உயிர் தொடர் குற்றியலுகரம்னா என்னடா அப்படின்னா, முதுகு இந்த கூவுக்கு பக்கத்துல என்ன எழுத்து இருக்கு, தூ என்ற எழுத்து இருக்கிறது. அதை பிரிச்சு பாருங்களேன், இத்து குட்டல் ஊங்கிறது உயிரெழுத்து. அதனாலதான் இது என்னது, உயிர் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவோம்.
ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். ஆயுதத்தொடர் அப்படிங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, ஆயுத எழுத்து பக்கத்துல வருதா, குற்றியலுகரத்திற்கு பின்பாக ஆயுத எழுத்து வந்தால் அது என்னது, ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். நெடில்தொடர் குற்றியலுகரம், நெடில்தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கும் போது குற்றியலுகரத்திற்கு பக்கத்தில் நெடில் எழுத்து வருதல், இக்கு குடல் ஆ, ஆங்கிறது நெடில் எழுத்து, நெடில் வந்ததுன்னா அது நெடில்தொடர் குற்றியலுகரம்னு சொல்றோம். அப்ப குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும், ஆறு வகைப்படும். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும், ஆறு வகைப்படும். ஒன்று வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம் என எத்தனை வகையாக பிரிக்கிறோம், இதை ஆறு வகையாக பிரிக்கிறோம். நிலைமொழியாக வரும் குற்றியலுகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில் உள்ள உகரம் கெடும். நிலைமொழியாக இருக்கக்கூடிய குற்றியலுகரத்தின் முன்பாக என்ன இருக்கு, உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா நிலைமொழியில் உள்ள உகரம் என்ன செய்யும், கெடுமா. இதை பிரித்து பாருங்க, எட்டு குட்டல் ஊன்னு பிரிக்கிறோம் இல்லையா, இந்த உகரம் என்ன ஆகும், கெடும். கெட்ட பிறகு அது என்ன ஆகும் அப்படின்னா, வருமொழியில் உள்ள அந்த ஆனா வந்து அந்த மெய்யெழுத்தோடு சேர்ந்து என்ன செய்யும், புணரும். அதான் என்னது அப்படின்னா, வட்டு கூட்டல் ஆடினான் வட்டாடினான் அப்படின்னு சொல்லும். புரியுதுங்களா? சரி, அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது பாங்க, குற்றியலுகரத்தை போலவே சில முற்றியலுகரத்திற்கும் இவ்விரு விதிகளும் பொருந்தும். எப்படின்னா, குற்றியலுகரத்தை இப்போ படித்தோம் இல்லையா, அது முற்றியலுகரம். முற்றியலுகரம்னா என்னடா அப்படின்னா, இப்போ வல்லெழுத்துக்களில் உகரம் சேர்ந்து வருவது குற்றியலுகரம். பிற எழுத்துக்கள், இப்போ இடை எழுத்துக்களாக இருக்கட்டும் அல்லது மெல் எழுத்துக்களாக இருக்கட்டும், இது வந்தால் இது என்னது, முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லும். புரியுதுங்களா? இதற்கும் இவ்விதி பொருந்தும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா இது என்ன அப்படிங்கும் போது பார்த்தோம்னா, ஏன் இதை நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நினைக்காத. கண்டிப்பாக இலக்கணம் என்பது நான் சொன்ன மாதிரி தான், முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு கற்கண்டு மாதிரி தான். அது பார்க்கும் பொழுது கரடு முரடாக இருக்கும், கடிக்கும் பொழுது கரடு முரடாக இருக்கும், ஆனால் அதை சுவைக்க சுவைக்க இனிமை தரும். அதுபோல தான் இந்த இலக்கணங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு படிக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை நம்ம படிக்க 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 நம்மளுக்கு இனிமை தரக்கூடிய ஒரு என்னது, ஒரு இனிமை, நமக்கு இனிமை தரக்கூடிய ஒரு சிறப்பை தரும். புரியுதுங்களா? புரிஞ்சு எழுதிக்கங்க. இந்த உணர்ச்சி என்பது இந்த வகுப்புக்கு மட்டும் அல்ல, பத்தாம் வகுப்பு, பதினோராம் வகுப்பு, பன்னிரெண்டாவது வகுப்பு வரை உனக்கு இது என்ன செய்யும், மிக உபயோகமாக இருக்கும். புரியுதுங்களா? அதனால கண்டிப்பாக இதை புரிஞ்சு படி, புரிஞ்சு நல்லா படிச்சிங்கன்னா நல்ல ஒரு பலனை தரும். புரியுதுங்களா? உணர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால இதை மறுபடியும் மறுபடியும் ஒரு அட்டை கேட்டுக்கோங்க. புரியுதுங்களா? நன்றி.